ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோத்தோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனா 24/3/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போறோம். யாரு கொடுக்காங்களுக்கு தெரியும், அச்சே ஏகே 644 தான் கொடுக்கல். அதுக்கு முன்னாடி 23/3/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, 177. வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் பெஸ்ட்டு கமாண்டிருக்கீங்க, அவங்க பேரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாவோ ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தான் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ 174 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பார்த்துடலாம். ஸோ சார், நம்ம லைவில் வந்த வீடியோ, ஸோ 23 நம்ம லைவில் வந்த வீடியோவில் ஆக்சுவலாக இங்கே 17 கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 17 ஏபி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு, அடுத்த பவர் நம்பரை பொறுத்த முடியாது ஏபி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. நம்ம டபுள்ஸை பொறுத்த முடியும் 99 எய்ம் பண்ணியிருந்தோம், ஆனால் அடித்த 77. ஆக்சுவலாக ரன்னிங் அமௌண்ட்டை பொறுத்த மாதிரி 77 எடுத்தோம், ஆனால் 77 நம்ம எடுக்கலை. அதே மட்டும் ஆல்போன் நம்பரில் 1 அருமையாக இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக 9 பதிலாக 7 கொடுத்தா பயங்கர வின்னிங்காக இருந்திருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெகுலராக போடுற வீடியோவில் என்னோடய கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். 23 என்னோட கெஸ்ஸிங்கில் அமைஞ்ச வீடியோவில் இங்கே 170 கொடுத்துருந்தேங்க. டெஸ்ட் மிஸ்ல போயிருக்கு 177. சின்ன டபுள் சின்ன எதிர்பார்க்கவே இல்லை, அதே மாட்டோம் இங்கேயும் 177. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கெஸ்ஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கு. அதே மாட்டோம் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா 1, 7 நம்பர். ஆக்சுவலாக 1 நான் கன்ஃபார்ம் பண்ணேன், ஆக்சுவலாக 7 நான் கன்ஃபார்ம் பண்ணல, 7 பதிலாக 9 நான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக 1, 7 அருமையாக என்னோட கெஸ்ஸிங்கில் இறங்கியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெஸ்ஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாட்டோம் 177 பெஸ்ட்டு கமாண்ட் பார்த்துடலாம். கமாண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட்டு கமாண்ட் எப்படி இருப்பினா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பண்ணுற கமாண்டில் ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா சி போர்டு இல்லைனா ஏபி சிலனா ஏசி, இதை மட்டும் ஆல் போல் எனக்கு கொடுக்க ஒரு நம்பரில் ரெண்டு நம்பரோட பாஸ் இருந்தால் உங்கள் நேமோடு நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஏன் இவங்க நேமோட நான் சொல்கிறேன்னா, இவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட்லாம் இருக்காங்க, அவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பாடு போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நாகு நாகராஜ் ஆக்சுவலாக 4G நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுத்தா ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொடுத்தாலும் தெரியல, மேபி நல்லா கொடுத்தா நல்ல கேசிங், மாஸ் கேசிங். விஜய் கார்த்திக் வேறு லெவல் கேசிங்க, பாஸ்போர்ட் பட்சத்து பிசி நிறையா இப்படி ஏபி வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இல்லை, முக்கால்வாசமாக 77 பிக் பண்ணலைங்க, நிறைய கொஞ்சம் பேர் தான் பிக் பண்ணியிருக்காங்க, அவங்க பேரெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி சிவகுமார் சிவா வேறு லெவலுங்க, 175 கொடுத்தான் ரிசல்ட் வந்து, 177. நேற்று ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தாப்பில் 177 பாக்ஸ் போட முடிச்சு, 178 ஆல் போர்டு, 7 கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எம்எஸ்டிவி ஆல் சிவா ஏபி ஏபி ஆல் போர்டு 1, 7 அருமையாக கேஸ் பண்ணியிருந்தாப்பில். செல்வம் செல்வம் ஆல் போர்டு 7, மணிகண்டன் நாராயணன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, வீரன் வீரன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, சிவராஜ் ஆல் போர்டு 1, விஜய் கார்த்திக் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, அசோக் அசோகன் ஏபி பாஸ் பண்ணிக்காப்ப, முஜித் ரகுமான் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏ போர்டு மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு, மற்றபடி வேறு எல்லாம் போர்டு செம்ம கேசிங்கனால எடுத்திருக்காப்புல. டெஸ்ட் மிஸ்ல போயிருக்கு. கருப்பு பி போர்டு 1 டார்கெட் பண்ணியிருந்தாப்புல, அடித்தது ஏ போர்டு நல்லா கேஸ் பண்ணியிருக்காப்புல. யூசர் ஆல் போர்டு 01, அதே மட்டும் கந்தவிலாஸ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, செல்வகுமார் 77 பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ 77 ரொம்ப ரேர் பிளானிங். ஸோ நேற்றும் இதானத்தும் 77 வந்து நம்ம வரும் எதிர்பார்த்தோம், ஆனால் வந்தது இன்னைக்கு. ஒன்றும் பிரச்சனை, பிசி அருமையாக வின் பண்ணிக்காப்புல. ராவ்குமார் ஆல் போர்டு 1 தான் சொல்லியிருந்தாப்புல, அதே மாதிரி ஏ போர்டு அருமையான வின்னிங். சத்தி பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, யூசர் ஆல் போர்டு 1, கேங் கேமிங் ஆல் போர்டு 07, வீரம் மணி மணி வீரா பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. ஸோ நல்லா கெஸ் பண்ணுங்க, 77 கெஸ் பண்ண ரொம்ப அதிசயம், நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் கண்ணன் வி ஆல் போர்டு 7, சி சுராஜ் ஆல் போர்டு 7, ராஜேந்திரன் பிசி 17 பிளான் பண்ணியிருந்தாப்புல, அடிச்சது ஏபியில் நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் சவுந்தர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, பார்த்தி வேற லெவல் கேசிங்க, 277 குடிச்சாண்டி செல் வந்து 177 நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல. டெஸ்ட் மிஸ்ல போயிருக்கு. ரூபிகுமார் ஆல் போர்டு 7, குமார் மலர் பி போர்டு 7 தான் சொல்லியிருந்தாப்புல, அதனோட பி போர்டு 7, கேவி ஐயப்பா ஆல் போர்டு 1, 7, ஒன்லி ரியல் 777 பிளான் பண்ணியிருந்தாப்புல, ஆக்சுவல் பிசி வின்னிங். காளித் ஆல் போர்டு 7, அமிர்த் ஆல் போர்டு 1, திருப்பதி ஆல் போர்டு 7. சூப்பர் சார், திரும்ப சொல்கிறேன், இவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் நம்ம வீடியோ மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் கமெண்ட்
ஒரு செக்ஷனே போய் ஒரு பாடம் போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமாண்டுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஒரு ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. நம்ம சேனலோட ஏமே என்றைக்கு 1000 லைக் மட்டும்தான், ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜ் ஆகும், மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, சில பேர் டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம் குரூப் வந்து கூட வச்சுருப்பீங்க. அந்த குரூப்பில் நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் ஷேர் பண்ண சொன்னேன், எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ ஸோ நம்ம இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட்டை நம்மளால் பிக் பண்ண முடியும், அவங்களால நம்ம இன்னும் ஈஸியாக நம்மளால வின்னிங் நம்ம எடுத்துட முடியுங்க. ஸோ நம்ம லைவ் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்களா, நீங்கள் பண்ணுற கமாண்டும் அது மெயின் காரணங்க. தயவுசம் கமாண்டை பதிவு பண்ணுங்கள். லைவில் வர ஒன்றே ஒன்று பண்ணிக்கோங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாக்ஸ் போடுற மைண்ட் செட்டில் பாருங்கள். பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, கொஞ்சம் பாக்ஸ் போடுற மைண்ட் செட்டில் பாருங்கள். அதே மாதிரி ஏபிசி நம்பர் பார்த்தலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த போர்டை பொறுத்தவரை ஏ போர்டை பொறுத்தவரை 8-5, பி போர்டை பொறுத்தவரை 3-1, சி போர்டை பொறுத்தவரை 9-7. சப்போர்ட் நம்பரை 4 கொண்டு வந்திருக்கேன். 4 உங்களுக்கு தெரியும், ஏபிசி நம்பர் இதில் வேணால் அமையும். இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்குது. உங்களோட ஏ போன் நம்பர் என்ன, பி போன் நம்பர் என்ன, சி போன் நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமாண்ட் பண்ண மறக்கவே மறக்காது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமையும். ஸோ நான் முதற்கொண்டு ஃபாலோ பண்ணியிருக்கோம் உங்கள் கமாண்டை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டோம். இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டு நம்ம சார்ட் ஓரியண்டாக எடுத்த ஏபிசி நம்ம மிஸ்ஸிங் 3-digit நம்பர் பார்த்துடலாம். நீங்கள் ஒன்று போட ரெண்டு முறை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். 839 இருக்கட்டும், 517 இருக்கட்டும், 358, 179, 874, 375, 981, 413, 749, 042. இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ உங்கள் ட்ரிக்லேயோ உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக அடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவு பாக்ஸ் போட மைண்ட் செட்டில் பாருங்கள். அதே மாதிரி உங்களோட 3-digit நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமாண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இன்னத்துல நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் நம்பர் எடுத்துருப்பீங்க, அந்த நம்பரை கொஞ்சம் கமாண்ட் பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்க்கலாம். பல பேருக்கு தெரியும் சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பரை பார்க்கணும். இது ஒரு தனி ட்ரிக்கில் எடுத்த வீடியோ தாங்க இது. ஸோ இதை பொறுத்த முறை 22, 23, 56, 91, 47, 89, 04, 70, 83. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நம்பர் டார்கெட் பண்ணுறீங்கன்னு வைங்களே, ஆக்சுவலாக நீங்கள் 4 ஓரியண்டாக டார்கெட் பண்ண போனீங்கன்னா 4 பின்னாடி 7 அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 4 முன்னாடி 0 அமைஞ்சிருக்கு. 047 பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. பாக்ஸ் போடும் பட்சத்து 470 407 இல்லாட்டி 704 அப்புறம் 740. இதே மாதிரி உங்களுக்கு 6 செட் ஆஃப் நம்பர் அமையுங்க. இந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசிக்கோ ஏபிசிக்கோ வாய்ப்புகள் மிக மிக அதிகம், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை 22, 23, 56, 91, 47, 89, 04, 70, 83. இந்த மாதிரி சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பரில் உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் மிட்டாதீங்க, கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோடய ட்ரிக்ஸ்னு. ட்ரிக்ஸ் வச்சுன்னு டெமோ பார்த்தலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. நீங்கள் மோட்டோ டிவி என்னோடய பிளேலிஸ்ட்டு போங்க. பிளேலிஸ்ட்டை பொறுத்த முடிய ஏபிசி நம்பர் எப்படி எடுக்கலாம், பிசி நம்பர் எப்படி எடுக்கலாம், சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்கலாம், ஸோ காலநகை சீனா என்ன, அதோட இம்பார்ட்டன் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 வீடியோஸாக கொடுத்துருக்கேன். இந்த 7 வீடியோஸுமே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். நீங்களும் ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பவர் நம்பரை பார்த்தலாம். பவர் நம்பரை பொறுத்த முடிய ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே பண்ண தெரியல,
அப்படிப்பட்ட நீங்க தனிநபராக எடுக்கும் பட்சத்தில் வாரத்தில் ஏழு நாளுமே உங்களுக்கு கெஸிங்கே பண்ணத்தில் ஏதோ நம்மளுக்கு குத்து மதிப்பாக தான் பிளே பண்ணுவேன். அப்படிப்பட்ட நீங்க தனிநபராக இருக்கும் பட்சத்தில் ஸோ இந்த மாதம் பவர் நம்ம நல்லபடியாக வின் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு முதல் கொண்டு ஏபி வின் ஆயிருக்கு, டெஸ்ட் மிஸ்லாம் போயிருக்கு, பிசி இந்த மாதிரி உங்க கெஸிங்ல உங்க ட்ரிக்ல உங்க கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்க. இருந்தால் கண்டிப்பாக எடுத்து பிளே பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஸோ இந்த நம்பர் இந்த மாதம் நல்லபடியாக வின் ஆயிருக்கு. மேபி இந்த கெஸிங் உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் விட்டுறாதீங்க, கொஞ்சம் பிளே பண்ணி விடுங்க. 618026058. அடுத்து டபுள்ஸை பார்த்தோம்னா டபுள்ஸ் பொறுத்தவரை 4 கொடுத்துருக்கேன். அதனால பெரிய கொஸ்டின் மார்க்கு. நாளை லைவ் கண்டிப்பாக 11 to 11:30 மணிக்குள்ள லைவ் வந்துடுவேன். ஸோ மறக்காம கூட லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. எந்த மாதிரி நம்பர் அமையுது, எந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது எல்லாத்தையும் நம்ம லைவ்ல கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக லைவ்ல கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கும், அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது மாதிரி கல்யாண கெஸிங் பார்த்தலாம். கல்யாண கெஸிங் பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெஸிங்லாம் இல்லைங்க. இன்னைக்கு 50-50 குழுக்கள், கார்னியா குழுக்கள், வின்வின் குழுக்களுக்கு மட்டும் அதிகம் பண்ணி வின் ஆயிருக்கு. மற்ற குழுக்களுக்கு வின் ஆகாத கிட்ட மற்ற குழுக்களுக்கு வின் ஆயிருக்கு, ரொம்ப ரேராக வின் ஆயிருக்கு. இல்லை பார்த்து எடுத்தோம் ரம்மி நம்பர் 243. சரி மேபி ரம்மியை பொறுத்தையும் வச்சா டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த நம்பர் உங்கள் கெஸிங்கோட மேட்சாக இருந்தால் மட்டும் பிளே பண்ணுங்க, இல்லைனா இந்த போர்டை கொஞ்சம் டோட்டலாக ஃப்ரீயாக விடுங்க. 243, 816, 510. அடுத்து ஆல் போர்ட் பார்த்தோம். ஆல் போர்டை பொறுத்தவரை 9-1 நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 4 இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறையவே நல்ல விதமாக ஆல் போர்ட் நம்பர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களோட கெஸிங் நம்பரை கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கெஸிங்கோட இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாட்டம் தமிழ் பையன் கேரளா போன நமக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ விருப்பம் பார்க்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ விருப்பம் நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பபாய்.